ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் மாமி ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பூஜை பொருட்களை எப்படி ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப பளபளப்பாக வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான பூஜை பொருட்களை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து க்ளீன் பண்ணி ஒரு 6 மந்த் இருக்கும். நாங்கள் ஊரில் இல்லாதனால இந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப கருப்பாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை எப்படி ரொம்ப புதுசு மாதிரி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து லைட்டாக கொதி வந்ததும் இதில் நம்ம சில பொருட்கள் எல்லாம் வந்து சேர்த்துடலாம். இதில் நான் வந்து 2.5 எலுமிச்சம் பழம் எடுத்திருக்கேன். நான் இங்கே பாத்திரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து 2.5 எலுமிச்சம் பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எலுமிச்சம் பழம் ஆட் பண்ணால் போதும். இப்போ எலுமிச்சம் பழத்தோட சாரை வந்து இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு அந்த எலுமிச்சம் பழத்தோட தோலையுமே அதிலேயே நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட கல்லுப்பு இல்லை அப்படின்னா நார்மல் உப்பு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா பேக்கிங் சோடா. இது வந்து நம்ம சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பேக்கிங் சோடா. ஸோ இந்த பேக்கிங் சோடாவை வந்து ஒரு 2 இல்லாட்டி 3 டேபிள்ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக வந்து வீட்டில் துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் பவுடர் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட வாஷிங் பவுடர் இல்லை அப்படின்னா ஜெல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்காக நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம பூஜை பாத்திரங்களை எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இந்த பூஜை பாத்திரங்கள் வந்து தண்ணிக்குள்ளே நல்லா மூழ்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ அடுத்ததான் இந்த தண்ணியை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். ஸோ அப்போ தான் பொருட்களை வந்து ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா ஆறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த நம்ம வெசல்ஸில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாம் அதிலே வந்து படிஞ்சிருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம நார்மலாக ஒரு பாத்திரம் எப்படி வாஷ் பண்ணோமோ அந்த மாதிரி வாஷ் பண்ண போகிறோம். இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் பாத்திரம் தேய்க்கக்கூடிய இந்த விம்பார் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பரும் அப்புறமா இந்த மாதிரி கம்பி ஸ்க்ரப்பரும் வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே தேவைப்படும். எங்கே தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இது ரொம்ப க்ளீனாக வந்து க்ளீன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து இதை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சோப்பு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா லைட்டாக நம்ம நார்மலாக பாத்திரம் தேய்க்கிறது மாதிரி தேய்ச்சா போதும். ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. ஸோ லைட்டாக நீங்கள் தேய்க்கும் போதே அதில் ஒட்டிகிட்ருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இது ரொம்ப பளபளன்னு ஆயிருக்கு பாருங்கள். பட் இன்னுமே இதில் டாட் டாட்டாக அங்கங்கே கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. ஸோ அது போகணும்னா இந்த மாதிரி கம்பி ஸ்க்ரப்பர் தான் வேணும். ஸோ அது யூஸ் பண்ணி ஒரு வாட்டி நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா பளபளப்பாக எந்த வித டாட்ஸும் இல்லாமல் ரொம்ப கிளியராக வந்து உங்களுக்கு வெசல்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக கிடைக்கும். இப்போ நான் இதை உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ பளபளப்பாக நம்ம வந்து புதுசாக கடையிலேருந்து வாங்குறது மாதிரியே எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக எந்த வித கஷ்டமும் இல்லாமல் உங்கள் வீட்டு பூஜை பொருட்களையும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இது மாதிரியே மற்ற பொருட்களை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ மொத்தமாக பாருங்கள், முன்னாடி வந்து எவ்வளோ கருப்பாக எவ்வளோ கரையாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பளபளன்னு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக என்னுடைய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.